हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल फूड फैमिली इनके चैनल रेसिपी पाक पोरिंग ना दाबा स्टाइल और पनीर ग्रेवी एप्पी पन्नदने निकी पाक पोरो इंद ग्रेवी वंदते उंगलुक्कु रोटी नॉन पराटा अंद मारी टिफिन आइटम के इदु ओरु परफेक्ट साइड डिश्शा इरुक्क पोदु सो इदु एप्पी पन्नदनु पाक्कलाम वांगा फर्स्ट और कड़ाई और टेबल स्पून कडलमा ना रोस्ट पड़ो रोम नर रोस्ट पड़ देव स्मेल उ वह वे टू मिनट्स ड्राई रोस्ट पड़ा सो रोस्ट पड़ी एड़को अदक 250 ग्राम्स पनीर वेमारी क्यूब मारे कट पड़ो कट पड़े इतनी फर्स्ट मसाला वचरल कल टी स्पून मंजुपी अर टी स्पून मिगापी ना वो इं काश्मीरी मिगापी यूस पड़े नार्मल यूस पड़ा अब कुछ उप ना मिक्स पड़ी और फाइव मिनट्स वाकटो नहीं नार्मला पनीर वह डरेक्टा ग्रेवल यूस पड़ा सो इपी कुछ कोट पड़ी अदक नम ग्रेवल आड पड़ोना टेस्ट कुछ नल्कना ना इतमी पड़े इोर कुछ बटर आड पड़ी पनीर पीसस्ल को रोस्ट पड़ी एल इतर टू टू थ्री मिनट्स नहीं रोस्ट पड़ा बोद रे पकमों को ना क्रिस्पी आगे वरी रोस्ट पड़को रोम नेर कुक इलेना अब रबर कुछ हार्ड आपड़े टू मिनट्स रे सैड तिरपी कुछ क्रंची आगे वरी कुक इप्पा मसाला नल्ला अंद पनीर फुल्ला कोट आई सूपरा रोस्ट आयरुक्कु इप्पा नम्मा ग्रेवी रेडी पन्निरलाम सो और पैन ना बटर आड पन्निरुक्के नार्मल आयिल अदु कूड यूस पन्निक्कलाम ओरु स्पून क्यूमिन सीड्स आड पन्निक्कोंगा ओरु चिन्ना पट्टा नालु क्राम्बु रेंडु एलक्काय इप्डी क्रश पन्ना मारी पोट्टुकोंगा मूणु वरमिளகாய் ओरु बे लीफ इदु वंदु नल्ला अंद बटरल रोस्ट पन्नुंगा सो इत ना रोस्ट आनदम आनियन आड पड़ेंगे ना ना कुटी कुटिया कट पड़ वंगम आड पड़े नहीं वेणूना इत अरेकूट नहीं आड पड़ा सो इत ना रोस्ट आगे कुछ ब्रउन आगे वरी ना आयिल फ्रे पड़ूंग मूण पच मिग आड पड़े अब जिंजर गार्लिक नहीं पेस्टाकू आड पड़ा ना वह रेडियमें ना कुटिया कट पड़ी अड पड़े इतमारी நம்ம சாப்பிடும்போது இடையில அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அது கடிச்சு சாப்பிறதுக்கு சோ அதனால நான் இப்படி ஆட் பண்ணிருக்கேன் இது பிடிக்காதவங்க நீங்க அதை அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த ஸ்டேஜ்ல salt அப்புறம் chili powder நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் coriander powder ஒரு ஸ்பூன் garam masala 1/2 ஸ்பூன் cumin powder 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் நம்ம முன்னாடியே dry roast பண்ணி வச்ச அந்த கடலை மாவு அதையும் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்துக்கூட நல்லா mix பண்ணி ஒரு 1 minute 2 minute வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இது பண்ணும்போது நீங்க ஸ்டவ்வ வந்துட்டு மீடியம்ல வெச்சுக்கோங்க மீடியம்ல வெச்சு ஒரு 2 minutes க்கு நல்லா குக் பண்ணுங்க அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போகற வரைக்கும் குக் பண்ணணும் இது ஹைல வெச்சு குக் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு அந்த ஸ்மெல்லும் ஆட் ஆயிரும் அதுல சோ லோலியே இருக்கட்டும் ஓகே இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு தக்காளி நல்லா மிக்ஸில அடிச்சு அத வந்து இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி ஆட் பண்றதனால அந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் சோ தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்க கொதிக்க விட்டுக்கலாம் சோ அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணுங்க இந்த தயிர் ஆட் பண்றதனால அந்த கிரேவிக்கு லைட்டா புளிப்பான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் குக் பண்ணவேனா ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிச்சா போதும் சோ அது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் பீசஸ் இதல ஆட் பண்ணிருங்க सो पनीर आड पड़को
உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பன்னீரோட அந்த மசாலாவும் இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகி ஸோ அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இவ்வளோதாங்க, தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கசூரி மேத்தி வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி கிரேவி கூட ஆட் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஒரு நானுக்கும் ரோட்டி அந்த மாதிரி இதுக்கு தான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி செமி கிரேவியாக இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி. ஸோ ரொம்ப நல்லா ஒரு திக்கான ஒரு தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக அந்த பட்டர் ஆட் பண்ணுறங்காட்டிக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டும் உங்களுக்கு லைட்டாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.